பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். கஸ்டமர் எனக்கு ஃபுல் ப்ளவுஸும் கோல்டுலேயே எனக்கு வேணும்னு கேட்டாங்க, அதனால் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் எம்போஸ் த்ரெட் ஒர்க்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன், உள்ளே ரோப் கொடுத்துட்டு மேலே லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஜரி த்ரெட்லேயே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு மறுபடியும் ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து நெக் லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாட் நெக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பாட் நெக் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இன்னொரு சின்ன பேட்டர்ன் மாதிரி வரதுக்கு சின்ன ஒரு சின்ன அழகாக வளைவு கொடுத்துட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுமே ஜரி த்ரெட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு ஒட்டர் ஸ்டோனு கொஞ்சம் பெரிய சைஸு, மீடியம் சைஸு ரவுண்ட் ஸ்டோனு கொஞ்சம் ஒரு ஆறு பீது ஆறு ஏழு ஒட்டி இருக்கிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் ஒட்டும் போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் இன்னும் கிராண்ட் லுக்காக இருக்கும், அதனால் ஒரு ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அது மாதிரி அங்கே ஒரு ஒன் இன்ச்சு கேப்பில் கரெக்டாக வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நெக் லைன் பார்டர் வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு கிளைக்கு மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கிளை வர இடத்துக்கு சுகர் பீடு ஒரு லைனுன்னு இந்த பக்கம் ஒரு லைன் ரெண்டு வளைவு கொடுத்துட்டு அந்த வளைவு ஷேப்பு சுகர் பீடுலேயே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பக்கம் செயின் ஸ்டிச், இந்த பக்கம் செயின் ஸ்டிச்சுன்னு ஜரி த்ரெட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவர் மாதிரி வைக்கிறதுக்கு கோல்டு பால் வச்சுருக்கேன். கோல்டு பால் சென்டர்லேயும் அது சுற்றியுமே கோல்டு பால் கொடுத்துட்டு அது ஃபினிஷிங்க்கு ஜர்தோசிலேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி ரன்னிங் ஜர்தோசிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி எல்லா ஃப்ளவருமே எல்லா இடத்துலையுமே கரெக்டாக வச்சுருக்கேன். சென்டரில் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து எல்லா ஃப்ளவருமே கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸ் இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக்காக காமிக்கிறதுக்காக அதுக்கு ரிலேட்டடான இந்த கோல்டு பாலுமே அதை சுற்றி ஜர்தோசி கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாட் வச்சுருக்கேன். ப்ளவுஸு சிம்பிள் மாடல்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம நெக்லைனில் என்ன ஃபாலோ பண்ணுமோ சேம் நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு லோட் ஸ்டிச்சு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சும் கொடுத்து நெக் ஃபினிஷ் பண்ணிட்டு சேம் ஃப்ளவரே நெருக்கமாக கொடுத்துருக்கேன். சிம்பிள் டிசைன்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. ஸ்லீவ் போர்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி வர இடத்துல கீழே பார்டர் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு லோட் ஸ்டிச்சு சாட்டன் த்ரெட் ஸ்டிச்சுன்ட்டு செயின் ஸ்டிச்சுன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சின்ன ஷேப்பு அந்த வீ கட்டிங் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம நெக்லைனில் ஃபாலோ பண்ண மாதிரியே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஸ்டோனும் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்து கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கேன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அதே மாதிரி மேலேயும் அதே சேம் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிவிட்டு பேக்கில் என்ன ஃப்ளவர் டிசைன் கொண்டு வந்தோமோ சேம் அதே ஃப்ளவர் டிசைனு நீட்டாக அழகாக வச்சுருக்கேன். நம்ம என்ன டிசைன் பண்ணாலும் பேக்கில் என்ன ஒர்க் கொண்டு வந்திருக்குமோ அதுக்கு ரிலேட்டடாகவே ஸ்லீவ் கொடுக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க எல்போ ஸ்லீவ் வரைக்கும் இங்கே டாட்ஸ் வச்சு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க, அதனால் எல்போ ஸ்லீவ் வரைக்கும் டாட்ஸ் வச்சுருக்கேன். பேக்கில் என்ன டாட்ஸ் கொடுத்தோமோ சேம் அதே டாட்ஸு ஒரு கோல்டு பாலு கோல்டு பாலை சுற்றி ஜர்தோசி கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டாட்ஸ் வச்சு முடிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸு தச்சு முடித்தோடனே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். கோல்டு கலர்லேயே எல்லா ஒர்க்கும் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூ கலர் காம்பினேஷனுக்கு ஃபுல் கோல்டு வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இதில் செயின் ஸ்டிச்சு லோட் ஸ்டிச்சு வாட்டர் ஃபில்லிங் சுகர் பீடு கோல்டு பால்ன்ட்டு இந்த இது ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த அழகான ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிள் டிசைன்னாலும் பண்ணும்போது நீட்டாக பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது பேக் போர்ஷனு. ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் பேக்குக்கு என்ன ஒர்க் கொண்டு வந்திருக்கோமோ அது ரிலேட்டடாகவே ஒர்க் கொண்டு வந்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ் கவர் பண்ணுறதுக்கு அங்கங்கே டாட்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு டாட்ஸு நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடாகவே டாட்ஸ் வச்சுருக்கேன்.
blouse ரொம்ப அழகா இருக்கு நான் இதற்கான கிளாसेस எடுக்கறேன் ஆரி கிளாसेस டெய்லரிங் கிளாसेस மெஷின் எம்ப்ராய்டரி கிளாसेस saree tassel and kuchu கிளாसेस வந்து எல்லா கிளாसेस எடுக்கறேன் என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டு உங்களோட blouse dresses எல்லாம் நீங்களே டிசைன் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க பிரபாஸ் டிசைன் சேனல்ல மறக்காம subscribe பண்ணுங்க bell icon-ஐ click பண்ணிக்கங்க thank you